ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஜிதேந்திரா என்னோட பர்சனல் கருத்துக்களை பதிவு செய்யும் யூடியூப் சேனல். இன்றைக்கு வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே இருக்க ஒரு காமனான பிரச்சனையை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர், நமக்கு அந்த அளவுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு நபர், இல்லை எப்பயாவது ஒரு வாட்டி நம்ம பார்க்குற ஒரு நபர், அவங்க வந்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம், இல்லை இந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, நிறைய நேரங்கள் அவங்களுடைய அந்த ஆம்பிஷனோ இல்லை அவங்களுடைய கோலோ கொஞ்சம் எட்டா கனியாக தெரியும் பொழுது நம்ம கண்ணுக்கு நல்லாவே தெரியும் இவங்க கீழே உழுந்துற போகிறாங்க அப்படின்ட்டு. அப்போ நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை செய்யாதீங்களே, உங்கள் வாழ்க்கைக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன்னே, இதில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது, உங்களுக்கு இது செய்கிறதுக்கான உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் உங்கள் கையில் இருக்குன்னு நிஜமாவே நம்புறீங்களா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நம்ம கேட்க ஆரம்பிப்போம். இதனால் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நேரங்களில் நமக்கும் அவங்களுக்கும் ஒரு கசப்பான உணர்ச்சி உருவாகி, அதுக்கப்புறமா வந்து அவங்க நம்ம கூட அந்தளவுக்கு சரியாக பேச மாட்டாங்க, என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு நம்ம மேலே ஏதோ பொறாமை போல் இருக்குது, நம்ம எங்கே வளர்ந்துருவோமோன்னு நினைக்கிறாங்க போல் இருக்குது, இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் அவங்க மனசில் வந்துடும். இது நிறைய நேரங்களில் நம்மளுடைய உறவுகளில் ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாகிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதில் ரைட் திங் டு டூ என்ன அப்படின்றத ஓரளவுக்கு யோசித்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஒருத்தருக்கு நல்ல விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு கீழே உழுந்துட போகிறாங்கன்னு தெரியும் போது அதை சொல்கிறது முக்கியமா, இல்லை அந்த உறவை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதை சொல்லாமல் இருக்கிறது முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், உங்களுக்கு உங்களை ரொம்ப 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 நல்லா தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்கள தினசரி அவங்கள வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லதை தான் சொல்லுவீங்க அப்படின்றது அவங்க முழுசாக நம்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னுனா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு, எனக்கு சில கருத்துக்கள் இருக்குது, நீங்கள் கேட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு சொல்லலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத நபர்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நீங்கள் அந்தளவுக்கு தினசரி பார்க்காத நபர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அந்தளவுக்கு உங்களை அவங்க புரிஞ்சுக்காதவங்களாவோ இல்லை நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்காதவங்களாவோ இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போல்லாம் அப்படிங்களா, ஆல் தி பெஸ்ட், உங்களுடைய எண்டவர் நல்லா வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. என்னங்க சார் இப்படி சொல்கிறீங்க, அப்போ வந்து அவங்களுடைய நலனுக்காக நான் யோசிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் தான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் எடுத்துகிட்டு வரணுங்க. அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வாழ்க்கையில் நான் பார்த்த வரைக்கும், ரைட், நான் முடியவே முடியாதுன்னு நினச்ச சில விஷயங்களை, அதுவும் இல்லாமல் இதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு நான் நினச்ச சில விஷயங்களை சில பேர் தைரியமாக போய் செஞ்சு அதில் எப்படியோ விழுந்து எழுந்து ஜெயிச்சிருக்காங்க. இது ஒரு பார்ட் ஆஃப் தி ஈக்குவேஷன். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு யோசித்தாலும் சரி, சில நேரங்களில் அவங்க பார்க்குற அந்த உலகத்தை நம்மளால் பார்க்க முடியாமல் இருக்கிறது சாத்தியம்தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். ஒரு பார்ட் ஆஃப் தி ஈக்குவேஷன். இன்னொரு சைடில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பேர் கூட பேசியிருப்பீங்க. நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்பொழுதோ இல்லை முன்னேறணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுதோ உங்களுக்கு ரெண்டு விதமான மனிதர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று, நீங்கள் இதை செஞ்சால் நல்லாயிருக்கும், இதை செய்யாத அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிற மனிதர்கள் ஒரு பக்கமாக இருப்பாங்க. இன்னொரு சைடு, யாரோ ஒருத்தர் நீ நல்லா வந்துடுவா அப்படின்னு நிஜமாகவே மனசார உங்களுக்கு நலம் கருதி பாராட்டின ஒரு நபர் இருந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே இன்டென்ஷன் வந்து சேம் தான், நீங்கள் நல்லா வரணுன்ற எண்ணம் தான் ரெண்டு பேருக்கும். ஆனால் ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, ஒருத்தர் எதுவுமே சொல்லாமல் நீ நல்லா வந்துடுவே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது ரெண்டு பேரில் யார் உங்களுக்கு நிறைய ஞாபகம் இருப்பாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். யாரை நீங்கள் வந்து உங்களுடைய மனசில் ஒரு உயர் பதவியில் வச்சுருப்பீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, எப்பயுமே இந்த நபர், அதாவது வந்து நமக்காக நல்லன்னு யோசித்து நமக்காக இதை பார்த்து செய்ய அப்படின்னு சொன்னவங்கள தான் நம்ம ஞாபகம் வச்சுப்போம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். யாரெல்லாம் நம்மளை என்கரேஜ் பண்ணாங்களோ, எப்படியாவது நீ ஜெயிச்சிருவேன்னு சொன்னாங்களோ, அவங்க பெரிய கான்ட்ரிபியூஷனே பண்ணாட்டாலும் அவங்க தான் நம்மளுடைய மனசில் நிற்பாங்க. இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். அப்போ எக்கேடு கட்டினா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தும் சொல்லாமல் விட்டுருணும் அப்படின்னு கேட்குறீங்களா அப்படின்னா, அது கிடையாது. உங்களுக்கு நிஜமாகவே அந்த நபர் வந்து நீங்கள் சொல்கிறது நல்லதுக்காக தான் இருக்கும்னு 100% நம்புகிற நபராகவும், உங்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கிற நபராகவும் இருந்தால் மட்டுமே உங்கள் மனசில் என்ன உண்மையாகவே இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பாசிட்டிவ் திங்ஸை மட்டுமே பீப்புளுக்கு சொல்லுங்கள். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, சில காரணங்கள் இருக்குங்க. ஒன்று, நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா, அந்த நேரத்தில் சைலண்ட்டாக இருக்க வேணாம் அப்படின்றதுக்காகவும், ஏதோ சும்மா பேசணும்னு நினச்சோம் அப்படின்றதுக்காகவும் நிறைய விஷயங்களை பேசுவாங்க. அவங்க பேசும்பொழுது சில நேரங்களில் அவங்க கருத்து கேட்குற மாதிரி தெரியும், ஆனாலும் அவங்க அந்த இடத்துல ஆக்சுவலாக கருத்துலாம் கேட்கல, சும்மா அவங்க கூட பேசணுன்றதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க சொல்கிற விஷயங்களுக்கு எப்பயுமே நீங்கள் கிரிட்டிக்கலாகவே யோசிச்சு பதில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் ஒரு நார்மல் கான்வர்சேஷனாக மக்களோட வச்சுக்க முடியாது, அது ஒரு முக்கியமான பிரச்சனையாக மாறிடும்.
இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த மாதிரி எல்லாருடைய நலனுக்காகவும் ஒவ்வொரு செகண்டும் யோசிச்சு யோசிச்சு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே உங்களை சீரியஸாக எடுத்துக்க போகிறதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோட எண்ணங்கள் இருக்கும். அவங்க அவங்களோட எண்ணத்தில் உங்களுடைய எண்ணத்தை வச்சு யோசிக்க போகிறாங்களா இல்லையான்னு கேட்டிங்க அப்படின்னா, அவங்க ஏன் யோசிக்கணும்? உங்களுக்கு அவங்க அந்தளவுக்கு க்ளோஸ் இல்லை, உங்களுக்கும் அவங்கள அந்தளவுக்கு தெரியாது, அவங்களுக்கும் உங்களை அந்தளவுக்கு புரிஞ்சிக்க முடியல அப்படின்னும் பொழுது, அந்த நேரங்களில் நீங்கள் உங்களோட மூளையை உடச்சிக்கிட்டு இவங்க என்ன செய்ய போகிறாங்களோன்றதை யோசித்து பேசுகிறத காட்டிலும், நிஜமாகவே மனசுலேருந்து ஆள் மனசுலேருந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் அவர் நல்லா வரத்துக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அப்படின்றத உண்மையாகவே ஃபீல் பண்ணிவிட்டு அது உண்மையாகவே சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் ஆம்பியன்ஸ் கிரியேட் ஆகிருக்கும், உங்கள் மனசுலையும் ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகிருக்கும். நீங்கள் அந்த மாதிரியான ட்ரிவியல் கான்வர்சேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்தளவுக்கு முக்கியம் இல்லாத பேச்சுகள், அதாவது வந்து சில நேரத்தில் வந்து அந்த அமைதியை வந்து தாங்க முடியாததுனால மனிதர்கள் சில நேரத்தில் பேசுவாங்க, அந்த மாதிரியான சில நிகழ்வுகளுக்கும் மண்டையை உடச்சிக்கிட்டு இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் ஆம்பியன்ஸை கிரியேட் பண்ணுறது தான் நிறைய நேரங்களில் சரியான ஒரு விஷயமாக இருக்கும். இந்த வீடியோ முக்கியமாக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் மற்றவங்களோட நன்மைக்காக தான் யோசித்து செய்வோம் சொல்லுவோம், ஆனால் நிறைய நேரங்களில் அது தவறாக புரிந்து கொள்ளப்படும். அப்போ புரிந்து கொள்ளப்படும் பொழுது நம்ம மேலே ஏதோ தப்பு இருக்கோ அப்படின்னு யோசிப்போம், இல்லை நல்லது சொன்னாலே எப்படி தான் இல்லை அப்படின்றது யோசிப்போம். ஆனால் இதெல்லாம் தாண்டி நார்மல் வாழ்க்கை, அதாவது சாதாரண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில நிதர்சனமான பிரச்சனைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது வந்து நம்ம மனசை தாக்கப்படும் போது நம்மளால் எப்பயுமே வந்து இது சரிதான் யோசிக்க மாட்டோம், நம்மளை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் யோசிப்போம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரியான இடங்களில் ஒரு கசப்பான அனுபவத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த மாதிரி என்னோட பர்சனல் கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுங்க, என்னோட இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.